இப்பொழுது நாம் ஆண்டவுடைய வார்த்தையில் கவனம் செலுத்துவோம் ஓசியா தீர்க்க தரிசனம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தின் இரண்டாம் பகுதி சொல்லுகிறது எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லுகிறது எப்பிராயும் திருப்பி போடாத அப்பம் கத்தருக்கு ஸ்தோத்ராம் இந்த எப்பிராயும் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல தோசை இல்லை சப்பாத்தி எல்லாம் செய்யும் பொழுது கல்லில் எண்ணெய் தேய்த்து அதை தோசை மாவை விட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்து நம்ம திருப்பி போடுவோம் திருப்பி போடும் பொழுது அதுக்கு பிறகு அது பக்குவமாக எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும் இதே மாதிரி தான் திருப்பி போடுதல் என்பது இந்த திருப்பி போடுதல் என்பது முதலாவது வேறுபாட்டை காண்பிக்கின்றது ஏனென்றால் அது திருப்பி போட்டால் தான் அது கல்லை விட்டு வேறுபட்டு நம்ம கையில் வந்து பிரயோஜனப்படும் இல்லைன்னா கல்லிலேயே ஒட்டிக்கும் பிச்சு பிச்சு தான் எடுக்க வேண்டியது இருக்கும் ஆகவே அது வேறுபாட்டை குறித்து சொல்லுகிற ஒரு இருக்கிறது ரெண்டாவதாக இந்த திருப்பி போடுதல் என்பது பக்குவம் நல்ல பக்குவத்தை குறித்து சொல்லுகிறது ஒரு மெச்சூரிட்டி அது குறித்து சொல்லுகிறது அதை சரியா திருப்பி போடாட்டால் ரெண்டு பக்கம் பக்குவமாகாது ஒரு பக்கம் மட்டும் பக்குவமானது பக்குவம்னு சொல்ல முடியாது ஆகவே அது ரெண்டு பக்கமும் அதை நல்ல பக்குவமாக இருந்தால் தான் அதை புசிக்க முடியும் அதே மாதிரி மூன்றாவது அதிலே ஒரு கருத்து இருக்கிறது அது வந்து திருப்பி போடப்படாமல் இருந்தால் அது வந்து ஒன் சைடடாக இருக்கும் ஒரு பக்கம் மட்டுமே அது பயனற்றது அது திருப்பி போடப்பட்டால் அது இருபக்கமும் உள்ள நல்ல ஒரு அப்பமாக இருக்கும் அது வந்து பயன்படும் அப்போ திருப்பி போடாத அப்பம் என்றால் யூஸ்லெஸ் என்ற அர்த்தம் பயனற்றது என்ற அர்த்தம் ஒன் சைடட் என்று அர்த்தம் ஒரு சைடு மட்டும் உள்ளது என்று அர்த்தம் அந்த அர்த்தத்திலே இன்றைக்கு நான் தேவ வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் மிஷனரி இருக்கிறவர்கள் அறியப்படாத இடங்களுக்கு இயேசுவை அறிவிக்கின்ற மிஷனரி பணி செய்கிறவர்கள் அதில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு டூ சைடட் அல்லது இருபக்கம் நல்ல ஒரு பிரயோஜனப்படுகின்ற இருபக்கமும் வெந்து அது நல்ல பிரயோஜனப்படுகின்ற ஒரு நிலை கட்டாயம் இருக்க வேண்டும் அதுல ஒன்றாவது முதலாவது விஷயம் பரலோகத்தை மட்டும் பார்க்கும் நீ நரகத்தையும் பார் லூயா ஒரு நல்ல மிஷனரி ஊழியத்தில் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக ஒரு மிஷனரியாகவோ அல்லது ஒரு ஜெப வீரர்களாகவோ கொடுக்கிறவர்களாகவோ ப்ரமோஷனல் ஒர்க் மூலமாக அதை தாங்குகிறவர்களாகவோ செயல்படும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டியது வெறும் பரலோக தரிசனம் மட்டுமல்ல கூடவே அதனுடைய மறுபக்கமான நரக தரிசனமும் நமக்கு உண்டாக வேண்டும் அதை குறித்து நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன் வெறும் பரலோக தரிசனம் இருக்கக்கூடிய விசுவாசிகள் தேவ ஊழியர்கள் நாம் பரலோகத்தை பற்றி பரவசப்பட்டு கொண்டே இருப்போம் இயேசு வருவார் நாம் பரலோத்து போவோம் புதியம் கிடைக்கும் மகிமையான வாழ்க்கை என்று அதிலே பூரித்து சந்தோஷப்பட்டு நாம அந்த ஒரு சைடு ஒரு சைடு மட்டும் வந்து கொண்டே ஆனால் இந்த நரகத்தை பற்றி நாம நினைக்காத விதத்திலே கூட்டம் போயிட்டு இருக்கே என்பதை நாம புரிந்து கொண்டாத்தான் மறுபக்கம் மறுபக்கமும் வேக ஆரம்பிக்கும் அந்த தரிசனம் எச்சரிப்பும் வரும்பொழுது பொழுது பரலோகத்திலிருந்து அழைப்பு நம்ம இழுக்கிறது அதே வேளையில் அதற்கு நேராய் ஓடுகிற அந்த ஓட்டத்திலே நரகத்தின் குறித்த ஒரு தரிசனத்தோடு ஒரு எச்சரிப்பு நமக்கு வந்தால்தான் நாம் அழிந்து போகிற மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தைக்குள் வருவோம் அல்லூயா லூயா எனவே இது நமக்கு மிகவும் முக்கியம் இன்றைக்கு பரலோக காட்சி மட்டும் நமக்கு போதாது நரகத்தின் காட்சி வேண்டும் பாதாளத்தின் காட்சியை இயேசு கிறிஸ்து லூகா சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்திலே அருமையாக நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார் அவன் அதாவது ஐஸ்வர்யவான் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் அப்பொழுது அவன் தப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான் ஐஸ்வர்யவான் இந்த அக்கினி ஜுவாலையில் கிடந்து வேதனைப்படுகின்ற ஒரு காட்சி நம்முடைய கண்முன்னே நிற்க வேண்டும் எத்தனை எத்தனை பேர் இது போல பாதாளத்தில் சென்று அக்கினி ஜுவாலையிலே வெந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இதை குறித்த சிந்தை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் அவன் கேட்கிறான் ஐயா அந்த லாசருடைய கைய கொஞ்சம் தண்ணீர்ல முக்கி அந்த விரல் கொஞ்சம் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க எனக்கு நான் வறண்டு போகுது அக்கினி ஜுவாலையில் கிடந்து நான் வேகரனே என்று அவன் ஆண்டவரை நோக்கி ஆபிராம் தாப்பனை நோக்கி கேட்டான் அது அவனுக்கு மறுக்கப்பட்டது அல்ல லூயா பாதாளத்துல ஒரு ஆத்மா போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தேவனுடைய இரக்கம் ஒரு சொட்டு கூட கிடைக்காது அல்ல ஒரு ஒரு சொட்டு தண்ணிய தொட்டு காட்டுங்க என் நாக்குக்கு என்று சொன்ன ஜெபம் கூட மறுத மறுக்கப்பட்டது ஏனென்றால் அவ்வளவு தூரம் தேவன் கிருபையா இருந்த காலத்தில் ஐஸ்வர்யவான் அதை விட்டு விட்டான் ஆண்டவரை தேட அவனுக்கு நேரமும் இல்லை மனதும் இல்லை கடைசியில் இப்பொழுது பாதாளத்தில் வேதனைப்படும் பொழுது சந்தோஷமா இருக்கிறார் அவர் மடியில் அந்த இவன் வீட்டு வாசப்படியில கடந்த லாசரு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான் எனவே இப்படி எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் எத்தனையோ பெரிய பெரிய மக்கள் எத்தனையோ நம்மோடு வாழ்ந்த மக்கள் கூட இன்றைக்கு அந்த பாதாளத்தில் கடந்து அந்த ஐஸ்வர்யான் அனுபவித்த இதே வேதனைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆமேன் ஸ்தோதரம் அடுத்த ஒரு வார்த்தை கேட்கிறான் சரி எனக்கு தான் இப்படி ஆயிப்போச்சு தயவு கூர்ந்து எனக்கு ஐந்து சகோதரர்கள் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க இந்த லாசர்வ ஒரு தடவை பூமிக்கு திரும்ப அனுப்பி ஐயோ நரகம் பயங்கரமானது பரலோகம் பரதீசு ஆபிரகாம் மடி மிக மகிமையானது அதனால நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள வாருங்கன்னு சொல்றதுக்காக நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக அவனை நீங்கள் அனுப்புங்க என்று சொல்லி அப்பொழுது அவனுக்கு அதுவும் மறுக்கப்பட்டது அல்ல லூயா இங்கேருந்து லாஸ்டர் அனுப்ப முடியாது அவன் பட வேண்டிய பிரயாசம் எல்லாம் பட்டு இப்போ இலைப்பாறுதலுக்குள்ள வந்தாச்சு இனி அவனுக்கு ஒன்ன குளிர் ஊட்டக்கூடிய வேலையும் நான் கொடுக்க முடியாது உன் சகோதரங்களை காப்பாற்றக்கூடிய வேலையும் நான் என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது எந்த பணி அவன் கொடுக்க முடியாது அவன் தன் பணி நிறைவு பெற்று அவன் இளைப்பாறுதலுக்குள் வந்து விட்டான் அல்ல லூயா அப்போ செத்து போன எந்த பரிசுத்தவானும் ஒரு சொட்டு தண்ணி கூட உயிரோடு இருக்கவனு கொடுக்க அனுமதி கிடையாது ஆமாம் சில பரிசுத்தவான்கள் செத்து போனவள் நோக்கி ஜோம் பண்ணுவதும் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படி எந்த பரிசுத்தவானுக்கும் பரதீசுக்கு அவர் போயிருந்தாருன்னா அவருக்கு வேற வேலை ஆண்டு கொடுக்கவே மாட்டார் அல்ல லூயா அது ரொம்ப நிச்சயமான ஒரு விஷயம் அப்போ இந்த லாசருவை அனுப்புனா மருத்துவர்ல இருந்து ஒருத்தன் உயிர் தெளிந்து வந்துட்டான என் சகோதரங்கள் அப்படியே நம்பிருவாங்க அப்படியே அந்த ஐஸ்வர்யவான் சொன்னான் அப்போ ஆண்டவர் சொன்னாரு அங்க இருக்கிற மோசையும் தீர்க்க தரிசிகளும் சொல்றதை அவங்க கேட்கட்டும் இங்கிருந்து ஒருத்தன் எலும்பி போனாலும் அவனை கேட்க மாட்டான் அங்கே உயிரோடு இருக்கவன் சொல்லி கேட்காதவன் இருந்து போனாலும் கேட்க மாட்டான் அப்படி ஆபுரஹாம் பதில் அளித்தார் ஸோ இந்த நரகத்தின் பயங்கரத்தை பாருங்கள் அவன் உலகத்துல எவ்வளவு சம்பிரமும் வாழ்ந்தவன் வசதியா வாழ்ந்தவன் கடைசியில் போய் அக்கினி சூழல கிடந்து வெந்து தவித்து ஒரு சொட்டு தண்ணிக்காக அவன் விண்ணப்பம் பண்ணி அதுவும் கிடைக்காம நல்ல ஆத்மபாரம் உள்ளவன் இன்னைக்கு பெரிய பெரிய வல்லமையான தேவ பிள்ளைகளுக்கே சிலருக்கு சரிய ஆத்துமபாரம் கிடையாது அவன் நரகத்துல போய் கிடக்கும் போதும் அவனுக்கு என்ன இருக்குது ஆத்மபாரம் உன ஆத்மபாரம் இருக்கு உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டியே நீ நரகத்து போயிட்டியே இனி உனக்கு மீட்பு இல்லை அங்க கிடந்து சொல்றான் அந்த அண்ணன் தம்பிக்கு சுவிசேஷம் சொல்லணும் அதுவும் அவனுக்கு மறுக்கப்பட்டது இப்படி எத்தனையோ குமுறல்களோடு எத்தனையோ வேதனைகளோடு அந்த பாதாளத்தில் கிடக்கிறவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தவிப்பு அவருடைய வேதனை அந்த அலைக்கழிப்புகள் அந்த ஆக்கினை நம்முடைய கண்ணு முன்னால அடிக்கடி வந்து நிற்க வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா இந்த தரிசனம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் ஐயோ ஒருவனும் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது ஒருவரும் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது என்கிற ஒரு ஒரு எண்ணம் உணர்வு நமக்குள் வரும் அப்படி அந்த உணர்வோடு நம்ம செபித்தா வட இந்தியாவில் அற்புதங்கள் உடனடியாய் நடக்கும் அல்ல அந்த உணர்வோடு ஒரு ஊழியக்காரர் இங்கிருந்து மிஷனரி ஊழியத்துக்கு புறப்பட்டு போனால் அவர் கால் வச்ச உடனே ஆத்துமா அறுவடை எங்கே பலமாக நடக்கும் அல்ல நிச்சயம் இன்னைக்கு அந்த தரிசனம் வேணும் இன்னைக்கு ஊழியத்தை பற்றி மிஷனரி ஊழியத்தை பற்றி அங்கே சபை இல்லாத இடத்துல சபை கட்டிடணும் அத பண்ண அதெல்லாம் ரெண்டாவது முதலாவது இந்த பாதாளத்துக்கு விரைந்தோடி கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களை தடுத்து நிறுத்தி காப்பாற்றணும் அல்லேலூயா இதுதான் நமக்குள் எரிகிற ஒரு ஆத்மா பாரத்தின் அக்கினியாக இருக்கணும் சபை கட்டுறதெல்லாம் அடுத்தது அது தானா நடக்கும் அது ஒவ்வொரு கட்டத்தில் கத்தர் செய்வார் நம்முடைய முழு கவனம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் அல்ல இல்லையா பாதாளத்துக்கு போன்ற ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுக்குள்ள வரணும் அவர்கள் கண்ணை மூடும் பொழுது பரதீசுக்கு போகணும் அல்ல இல்லையா இந்த ஒரு பெரிய ஒரு மிஷன் அதைத்தான் நம்ம செய்யும்படியாக இங்கிருந்து புறப்படுகிறோம் அல்லது புறப்பட்டு போயிருக்கிறார்கள் அவர்களுக்காக பின்னணியில் நம்ம செபித்து கொண்டிருக்கிறோம் பல காரியங்களுக்கு ஜபிக்க வேண்டிய தேவை ஆனா இந்த காரியத்துக்கு அதிக அதிகா இதை அதிகமாய் பற்றி எறிவதற்கு நாம இடம் கொடுக்கணும் அப்பதான் ஜபம் நல்ல அக்கினியா இருக்கும் அலை லூயா அப்படி நாம ஜெபிக்கிற ஜபங்கள் கட்டப்பட்ட ஆத்மாக்களை கட்ட அவிழ்த்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும் பொழுது இந்த தேசத்துக்கே ஒரு பெரிய விடுதலை வரும் ஹலோ லூயா லூயா எனவே அன்பானவர்களே இந்த பாதாள காட்சி கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாதாளம் ரொம்ப பயங்கரம் பிசாசுகள் கூட அங்க போக விரும்பல பிசாசுகள் கூட பாதாளத்துக்கு போக விரும்பல சில நினைக்க இவர்கிட்ட வந்து சொல்லிச்சுதா அப்படி நினைக்கிறார்களே ஆமா ஏட்ட வந்து சொல்லல ஏசுகிட்ட சொல்லிச்சு லேகியோன் பிசாசுகளை ஆண்டவர் இயேசு துரத்தின பொழுது லூக்கா எட்டு முப்பத்தொன்னு தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரே என்ன வேண்டி கொண்டன இயேசுவே எங்களை எங்க அனுப்பிடாதையும் பாதாளத்துக்கு அனுப்பிடாதையும் அதுகளுக்கு தெரியும் அங்க உள்ள வேதனை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அது அங்க போகமாட்டேன் என்ன அனுப்பாதுங்க அப்படி சொல்லிச்சு ஆண்டவரும் சரி நீ போய் கடல்ல சாடுன்னு சொல்லி விட்டுட்டாரு அல்ல லூயா ஆனா கடைசியில் அங்கதான் போய் சேரும் அது வேற விஷயம் அப்ப பாருங்கள் பிசாசுகளும் போக விரும்பாத ஒரு இடம் பாதாளம் அந்த பாதாளத்துல மனிதர்கள் தேவசாயலில் படைக்கப்பட்டவர்கள் நம்முடைய இனத்தார் ஜனத்தாரில் சிலர் நம்முடைய நண்பர்களில் சிலர் நமக்கு பல்வேறு நிலைகளில் உதவிகரமாக இருக்கிறவர்களில் சிலர் போகப் போகிறார்கள் என்று சொன்னால் நமக்குள் ஒரு எவ்வளவு பெரிய பாரமும் உணர்வும் வர வேண்டும் அல்ல சோ இதை மனதுக்குள் இந்த சிந்தனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் பாதாள குழியின் காட்சியை வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரத்தில் முதல் ஐந்து வசனங்களில் பார்க்கிறோம் அங்க பார்க்கிறோம் ஒருத்தன் ஒரு தூதன் வந்து பாதாள குழியின் வாசலை திறக்கிறான் இரண்டாம் வசனத்துல உடனே பெருஞ்சூளையின் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது அப்புறம் அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் போன்றவைகள் புறப்பட்டு வந்து மனுஷர்களை தேளை போல கொட்ட தொடங்கின இது அந்திகிருஷுவின் காலத்துல ஐந்தாம் தூதனை காலம் ஊதும்பொழுது நடக்க போற காரியம் அத ஆண்டவர் யோவானு காட்டி கொடுத்து அவர் எழுதி வைத்திருக்கிறார் எவ்வளவு அக்கினி அங்கே உள்ள இருக்கு அக்கினி சூளை புகை பயங்கரமாக எழும்புதது திறந்தவுடனே அங்கிருந்து வெட்டுக்கிளிகளுக்கு ஒப்பான தேள்களுக்கு ஒப்பான சில ஆவிகள் வந்து மனுஷர்களை கொட்டி வேதனைப்படுத்துமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த வேதனை கடுமையான வேதனையாக இருக்கும் அதை செத்துர்லான்னு விரும்புவான் சாக முடியாது அப்போ இப்படி கொஞ்சம் ஒரு ஐந்து மாதங்கள் அந்த நாட்களில் அவர் மனுஷனை உபத்திரவம் பண்ணதுக்கு அவைகளை அவிழ்த்து விடப்படும் ஆனா அதுக்கு உள்ளேயே ஒருத்தன் போய் மாட்டினம்னா அவன் நிலமை எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க அமேன் லீலூயா இப்படி அக்னியும் இந்த மாதிரிப்பட்ட ஜந்துக்களும் இதுக்கு மேல பிசாசுகளும் எல்லாமா சேர்ந்து மகா வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு பாதாளம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பல வேளைகளில் நாம இதை பற்றி சிந்திக்கிறது இல்ல அவர் மறிச்சார் போனார்னு முடிச்சிடறோம் மரிச்சார் எங்க போனார் எங்க போனார் என்கிற சிந்தனை இன்னைக்கு உலகத்தாரு கிடையாது எல்லாம் ஒரே வார்த்தையில சொல்ல இறைவன் அடி சேர்ந்தார் இயற்கை எய்தினார் அப்படி முடிச்சுக்கிடுவாங்க ஆனா பைபிள் தெரிந்த தேவ பிள்ளைகள் நாம் அப்படி இருக்க முடியாது ஐயோ இந்த மனிதன் எங்கே போயிருக்கிறான் அவன் ரட்சிக்கப்படலையே இயேசுவினால அவன் ரத்த அவன் இயேசு ரத்தத்தினால மீட்கப்படலையே என்று சொல்லும் தான் அந்த பயங்கரம் நமக்கு புரியும் அல்ல இல்லையா இங்க பார்த்தா சரீரம் பேசாம கிடக்கும் ஆனா அந்த சரீரத்துக்குள்ள நேற்றுக்கு வரைக்கும் வாழ்ந்த ஆத்துமா எங்க போயிருக்கு இந்த ஐஸ்வர்யான் போன இடத்துல போயிருக்கு அந்த வேதனை அனுபவிக்க ஆரம்பிச்சாச்சு இனி அதுக்கு முடிவே கிடையாது ஆமேன் அப்போ பாதாளத்துல இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கிறது கடைசியில பாருங்க இந்த பாதாளம் என்பது கடைசியில் ஒட்டுமொத்தமாக தூக்கி அக்னி கடலிலே தள்ளப்படும் என்று வெளிப்படுத்தல் இருவது பதினான்கு சொல்றது ஆண்டவுடைய இறுதி தீர்ப்புல மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் அப்போ இந்த பாதாளத்தில் போன ஆளுகளை கடைசியில் இறுதி தீர்ப்பு முடிஞ்ச பிறகு அப்படியே தூக்கி அக்கினி கடலில் போட்டுருவாராம் அது இதை விட பயங்கரமான ஆக்கினை ஸ்தலம் அங்கே அக்கினியும் கந்தகமும் ஓயாமல் எரிந்து கொண்டிருக்கும் புழு சாகாமல் இருக்கும் எல்லாம் நிறைய காரியங்கள் பைபிள்ல சொல்லி இருக்கு அங்கு போனவர்கள் மீண்டு வர முடியாது அங்கே சதா காலங்கும் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்ப அதை குறித்து கத்தர் சொல்லும் பொழுது ஆண்டு சொன்னாரு இது வந்து பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அல்ல லூயா உண்மையிலே இந்த அக் கடல்ல ஆண்டவர் மனுஷனுக்காக உண்டாக்கல மனுஷர்கள் எல்லாரும் அவரிடத்தில் அவர் வரணும் ஒருவனும் கெட்டு போகாமல் தான் விரும்பினார் மனுஷனுக்காக அவர் வைக்கல பிசாசு கூட்டம் அவங்கள தூக்கி அங்க போடணும் கடைசியா ஏன்னா பைபிள்லே படிக்கிறோம் இந்த சாத்தான் என்கிற பழைய சர்ப்பத்தை வெளிப்படுத்தல் இருபது பத்திலே பார்க்கிறது போல கடைசியில் அங்கே தூக்கி போடுவார் சதா காலம் பாதிக்கப்படுவான் அவனோடு கூட நின்று ஏழு வருஷம் பூமியை கலக்கின அல்லது இனி கலக்கப் போகிற அந்திகிறிஸ்து களத்திற்கு தரிசி இவங்களையும் வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபதுல சொல்லி இருக்கிறது போல அக்னி கடல்ல போடுவான் அக்கினி கடல்ல தரப்பு விழா நடத்த போறதே யாருன்னா அந்திகிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தரிசி ஃபஸ்ட் என்ட்ரி அவங்களுக்கு தான் ரெண்டு பேருக்கும் அதுக்கு பிறகுதான் சாத்தாம் போவான் கத்தர் கிறிஸ்தோத்ரம் அதுக்கு பிறகுதான் எல்லாரும் மனுஷர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அங்க போவார்கள் அப்போ இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து மத்த ஆ நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பிசாசுக்காகவும் அவன் தூதருக்க ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இடத்துல போங்க லூயா அப்ப இது பிசாசுக்காக ஆயத்தம் பண்ண இடம் இந்த பாதாளமோ அக்கினி கடலோ ஸ்தோத்திரம் இது வந்து பிசாசுகளே போக விரும்பாத இடம் ஆனா மனுஷன் தன்னுடைய அறியாமையினாலே மனுஷன் சுவிசேஷத்தை அறியாதபடினாலே சுவிசேஷத்தை அறிந்தும் அதற்கு கீழ்ப்படியாதபடியினாலே தேவையில்லாம இவனும் அங்க போய் சேர்ந்து சதா காலமும் பாதிக்கப்படுகிறான் எனவே இதை குறித்த ஒரு பாரமும் உணர்வும் தெய்வ மக்களே இன்று ராத்திரி நமக்குள்ளே பற்றி எரியட்டும் அல்ல இல்லையோ இப்போ போனவங்களை மீட்க முடியாது போனது போனதுதான் பாதாளத்துல பொய்யாச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து மீண்டு வர எந்த வாய்ப்பும் இல்லை இயேசு கொடுக்கவே மாட்டார் அப்போ ஒரே வழிதான் இருக்கு இனி அங்க யாரும் போகாம தடுக்கிற பணியை நாம் நிச்சயமாய் செய்ய முடியும் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனும் அங்க போக கூடாது என்று ஒரு வைராக்கியம் எடுத்து நாம் என்ன செய்ய முடியும் அதற்காக உழைக்க முடியும் தான் இந்த சுவிசேஷ ஊழியம் அதற்கு தான் இந்த மிஷினரி பணி அல்லையோ தேவ பிள்ளைகள் இதை நன்றாக புரிந்து கொண்டு இந்த பணியிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் பேட்டர்ன் என்கிற ஒரு மிஷினரி நியூ ஹெபிரிடிஸ் என்று சொல்லுகிற ஒரு தீவுக்கு கடந்து சென்று அங்கிருந்த நரமாம்ச பட்சணிகளை காட்டுமராண்டி ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி ஒரு கட்டத்திலே அந்த தீவில் உள்ள அனைத்து மக்களும் இயேசுவின் சீடர்களாக மாறினார்கள் அந்த மனிதன் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர் அந்த ஹெப்ரடிஸ் தீவுக்கு போகும் பொழுது அவர் சொல்லுவது அதுதான் என்னை இன்ஸ்பயர் பண்ணினது என்னை ஊக்குவித்தது இந்த மக்கள் உலகத்திலும் மிருகங்களைப் போல வாழ்ந்து பயங்கரமான நரகத்துக்கு போறாங்களே இந்த மக்கள் காப்பாற்றப்படணும் என்று அந்த நரகத்தின் தரிசனம் என்னை ஊக்குவித்ததுன்னு சொல்லுகிறார் அவர் அந்த தீவுல போய் நிற்கும் பொழுது இந்த மக்கள் தங்கள் மேல் சாயங்களை பூசிக்கொண்டவர்களாக வஸ்திரமே அணியாதவர்களாக ஆயுதங்களையும் கையில் நின்று கொண்டிருந்த பொழுது அவர் சொல்லுகிறார் ஒருவித பயம் என்னை ஆட்கொண்டது எவ்வளவு வசதியான ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் நல்ல நல்ல தொடர்புகள் எனக்கு இருந்தன எனக்கு அடுத்த கட்ட ஊழியம் இன்னும் மேலான நிலைக்கு வர வேண்டிய காலகட்டத்திலே நான் அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய அழைப்பின் பேரிலே இந்த மக்களை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்தேன் ஆனால் இப்பொழுது காட்சியை பார்க்கும் பொழுது கோர காட்சியாக இருக்கிறது என்று ஒரு கணம் பயந்தாராம் ஆனால் அடுத்த கணம் அவருடைய சிந்தனையிலே அவர் சொல்லுகிறார் என்னுடைய மனசாட்சியை அங்கே நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவனும் தட்டுவது போல நான் உணர்ந்தேன் எங்களை காப்பாற்ற மாட்டாயா எங்களை நரகத்திலிருந்து விடுவிக்க மாட்டாயா என்று என் கண்முன்னே நின்ன எனக்கு பயத்தை கொடுத்த அந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் என்னுடைய மனச்சாட்சியிலே தட்டி தட்டி என்னை நீ காப்பாற்ற மாட்டாயா நரகத்திலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாயா என்று கேட்பதாக என்னுடைய ஆவியிலே நான் உணர்ந்தேன் ஆகவே செத்தாலும் பிழைத்தாலும் சரி என்று காலெடுத்து வைத்தேன் கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து நர மாம்ச பட்சணிகளை மனுஷரை கடித்து சாப்பிடுகிற அந்த மனுஷர்களை அவ தேவ பிள்ளைகளாய் மாற்றினார் அல்லூயா இன்று தேவ மக்களே மிஷினரி ஊழியம்னா நம்ம அடிக்கடி இதை பற்றி கேட்கறதும் ஜெபிக்கிறதும் கூட்டம் கூடுகிறதுமா இருக்கிறதுனால அதோடைய வேல்யூ மதிப்பு மங்கி போக கூடாது இது என்ன இது நரகத்திலே பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற ஒரு மகிமையான ஊழியம் அல்லூயா ஹட்சன் டெய்லர் என்கிற சீனா போஸ்தலன் அந்த மனுஷன் சீனாவை பற்றி அதிகமாய் பாரப்பட்டார் ஜெபித்தார் அவரே கேட்பார் ஆண்டவரே நீர் சீனாவிலே பெரிய காரியம் செய்ய போகிறீர்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் அப்படி செய்வீர் என்றால் எனக்கும் ஒரு வாய்ப்பு தாரம் என்று கேட்பாராம் லீலூயா கர்த்தர் என்னை சீனாவுக்கு போ சொல்லி நான் போனேன் அல்ல அவர் கேட்டு வாங்கி போன ஒரு மிஷினரி ஆக்கும் அவர் ஒரு முறை சொன்னார் அமெரிக்காவிலே நயாகரா என்று ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது எவ்வளவோ திரளான தண்ணீரை ஒரே நேரத்தில் அப்படியே மேலந்து கீழே கொட்டி அது அப்படியே வடிந்து போகும் அப்படிப்பட்ட உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் வாட்டர் நயாகரா அப்ப அவர் ஒரு முறை சொல்லுகிறார் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சீன ஆத்துமாக்கள் நயாகரா நீர்வீழ்ச்சியில் பாய்வது போல நரகத்தில் பாய்ந்து போய் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி பாரப்பட்டாராம் அவருக்குள் எழுந்த சிந்தையை பாருங்கள் நயாகரா நீர்வீழ்ச்சியில் இவ்வளவு திரளான தண்ணீர் விழுந்து போகிறது போல ஐயோ சீன ஆத்துமாக்கள் அது பாப்புலேஷன் மிக கூடுனது இப்பதான் இந்தியா முன்னாடி வந்திருக்கு அப்போ அவ்வளவு திரளான ஜனங்களை கொண்ட சீனா சீன மக்கள் அப்படியே தண்ணீர் விழுந்து போவது போல் நரகத்துக்குள் போகிறார்களே அந்த பாரம் டெய்லருக்குள் பற்றி எறிந்தபடியினால் தான் அவரே கேட்டார் என்னை சைனாவுக்கு அனுப்போம் அல்ல கர்த்தர் அனுப்பினார் மிகப்பெரிய ஆத்ம அறுவடையை அந்த மனுஷன் அங்கே செய்தார் தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட நரகத்தை குறித்த நினைவு அடிக்கடி நமக்கு வரணும் அப்பொழுது ஆத்ம பாரம் தட்டி எழுப்பப்படும் மிஷனரி தரிசனம் உண்மையான நோக்கத்தோடு தூண்டி எழுப்பப்படும் அதுதான் ஊழியத்தில் வெற்றியை கொண்டு வரும் நித்தம் நம்மை விட்டு செல்வார் பாரி அவர் யாரும் செல்லும் அவ்விடமும் பாரீர் நித்தம் நம்மை விட்டு செல்வார் பாரீர் அவர் யாரும் செல்லும் அவ்விடமும் பாரும் அலறலும் புலம்பலும் உடல் தனை கீரலும் நரகத்தின் தீனசரி காட்சி கேளீர் க்கத்தின் வழி காணார் கதியும் கண்டி ஈரக்கத்தின் வழி காணார் கதியும் காண்பீர் ஜீவியமே ஒரே ஜீவியமே அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதரனைத்தும் தும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே ஜீவியமே ஜீவியமே நரகத்தின் தினசரி காட்சி அலறுதலும் புலம்பலும் உடல் தனை கீரலும் இதுதான் இந்த காட்சியை என் மக்களே அனுதினமும் பாருங்கள் நமக்கு ஒரே ஒரு ஜீவியம் அந்த ஜீவியத்தை இப்படிப்பட்ட மனிதர்களை காப்பாற்றும் பணியில் செயல்படுத்துங்கள் லேலுயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இரண்டாவதாக பரலோகத்தை பார்க்கும் நீ ஒரு பக்கம் மட்டும் வெந்து போய் கொண்டிருக்காத நீ உலகத்தையும் பார் உலகத்தையும் பார் அதுதான் மறுபக்கம் அந்த மறுபக்கமும் சேர்ந்து வந்தால் தான் திருப்பி போட்ட அப்பமாய் பிரயோஜனப்பட முடியும் அல்ல நாம உலகத்தை பார்க்காத பார் சொல்லுவோம் பரலோகத்தை பார் சொல்லுவோம் அது நம்முடைய ஆத்மா அங்க போறதுக்காக அதே வேளையில் இப்பொழுது கொஞ்சம் எதை பாருன்னு சொல்றோம் நீ பல்லவத்தை மட்டும் பார்த்தா போதாது எதையும் பார்க்கணும் உலகத்தை பார்க்கணும் ஏன் உலகத்தை பார்க்கணும் அப்போ சில பதினாறு ஒன்பதுல அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக்கொண்டதாக கொண்டதாக இருந்தது இந்த உலகத்திலே தேவை இருக்கு மக்கதோனியர்களுக்கு நற்செய்தி தேவை இருக்கு கலாத்தியருக்கு தேவை இருக்கு குரந்தகாரங்களுக்கு தேவை இருக்கு இன்றைக்கும் உலக நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்தியாவுடைய மாநிலங்கள்ல வாழக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கிராமங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அதனாலதான் ஆண்டவர் ஒரு மக்கதோனியனை சொப்பனத்தில் காட்டி பவுலை மக்கதோனியா நாட்டுக்கு கொண்டு போனார் எனவே அன்பர்களே இன்றைக்கு வேலை வாய்ப்புக்காக அயல் போக தேடுகிறீர்கள் ஒரு படிப்புக்காக வெளியூருக்கு போக தேடுகிறீர்கள் இதெல்லாம் தேடுகிற நீங்கள் ஆத்துமாக்களுக்காக இந்த உலகம் எவ்வளவு மோசமா இருக்கு இங்குள்ள மக்களை நம்ம மீட்புக்குள்ள நடத்தணுமே என்கிற ஒரு பாரம் உங்களுக்குள் வர வேண்டியது அவசியம் அல்ல ஸ்தோத்திரம் உன் மீட்பில் மட்டும் நீ பகிழ்ந்து கொண்டு இராது மற்ற மக்களுடைய மீட்பிலும் நீ கவனம் செலுத்து அந்த மறுபக்கம் உனக்கு வந்தால்தான் நீ திருப்பி போடப்பட்ட பிரயோஜனப்படுகிற அப்பமாக இருப்பாய் உன் சபை உன் சபை என்று சொல்லி உன் சபைக்காகவே இருபத்தி நாலு மணி நேரத்தை செலவு பண்ணி உன் சபைக்காகவே சகலத்தையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு பக்கம் மறுபக்கம் ஒரு சபையே இல்லாத ஆண்டவர் வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாகியும் இதுவரை ஒரு சபையை காணாத கிராமங்கள் இருக்கின்றன அங்கே ஒரு சபையை ஸ்தாபிக்கணும்னு நீங்க நினைக்கணும் அது மறுபக்கம் இன்னைக்கு எல்லாத்திலையும் ஒரு ஒன் சைடடாக நாம போய் கொண்டு இருக்க கூடாது உலகத்தை கவனிக்கணும் உலகத்தினுடைய தேவை தேவைக்கு தேவைப்படுது ஊழியக்காரர்கள் தேவைப்படுறாங்க தேவைப்படுறாங்க சபைகள் கட்டப்பட வேண்டிய தேவைப்படுகிறது கவனிக்கணும் உலகம் கொலைபாதகத்தால் நிரம்பி கிடக்கிறது கற்பழிப்புகள் பலாத்காரங்கள் என்று பாலின பிரச்சனைகளால் பாதிப்புகளால் பயங்கரமாய் உலகம் நிரம்பி கிடக்கிறது அதோடு கூட இப்பொழுது ஓரின சேர்க்கை போன்ற சோதோமின் பாவங்கள் கொடி கட்டி பறக்கிறதுனால பயங்கரமான பாவ உலையிலே மக்கள் சிக்குண்டு தவித்து கொண்டு இருக்கின்றார்கள் இதுக்கு மேல பாருங்க இந்த இனவெறி ஜாதி வரி மதவெறி என்று இந்தியா தேசம் அதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டாக மாறிடுச்சு எங்க பார்த்தாலும் பற்றி அறிந்து கொண்டு இருக்கிறது அடித்தடி கொலை கலவரங்கள் நடக்கிறது என்னன்னு கேட்டால் அங்கே இனவெறி இங்க மதவெறி அங்க வரி பார்த்தீங்களா எனக்கு அரியானால மதவரி தாக்குதலை பாக்குறோம் மணிப்பூர்ல மதவரி பிளஸ் இனவரி ரெண்டும் சேர்ந்த தாக்குதலை பார்க்கிறோம் நாங்குநேரியில் நமக்கு பக்கத்துல நாங்குநேரியில் சின்ன பசங்களுக்குள்ள சாதி வரி தாக்குதலை பார்க்கிறோம் எத்தனை பயங்கரங்கள் இந்த உலகம் எவ்வளவு தேவையோடு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாவல் இல்லை எத்தனையோ பயங்கரங்கள் இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது குடி போதை போதை கடத்தல் மகா பயங்கரமாய் நடக்கிறது இது எப்பொழுது மாறும் இதுக்கெல்லாம் ஏசு கிறிஸ்து தான் ஒரே தீர்வு எந்த அரசாங்கமும் தீர்வு கொண்டு வராது ஏசு கிறிஸ்து இந்த தேசத்தில் எழுந்தருள வேண்டும் அல்ல இந்த மக்களை காப்பாற்றணும்னா மிஷனரி ஊழியத்தினுடைய கையில் அது இருக்கிறது அமேன் மிஷனரி ஊழியம்தான் தான் இயேசு அறிவிக்கிற ஊழியம் இயேசுவுக்குள் மக்களை திருப்புகிற ஊழியம் மனம் மறுரூபம் அடைகின்ற ஊழியம் இதனால் தான் இந்த கொடிய குற்றங்கள் எல்லாம் இந்த தேசத்திலும் உலக நாடுகளிலும் நிறுத்தப்பட முடியும் அல்லேலூயா லஞ்ச ஊழல் கொடி கட்டி பறக்கிறது இந்த தேசத்துல குழந்தை தொழிலாளர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நரபலிகள் ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது கண்டவனையும் பிடிச்சு வெட்டி பலி கொடுத்து போடுறான் மகா பயங்கரம் இந்த தேசத்தில் இவ்வளவு பயங்கரமும் தலைவிரித்து ஆடுகிறது இந்த தலைமுறையில தான் இந்த தலைமுறையில் மிஷனரி ஊழியத்திற்கு இந்த தேசத்தில் ஒரு பெரிய ஒரு தேவை இருக்கிறது அல்லா இந்த நாட்களிலே எதிர்ப்பு வருது வருது ஒதுங்கி செய்வோம் ஒதுங்கி செய்வோம் நினைச்சோம்னா கர்த்தருடைய ராஜ்யத்தின் கிரிய இந்த தேசத்துக்கு கிடைக்காது மக்கள் அப்படியே அழிந்து போவார்கள் ஆமே ஆகவே இன்றைக்கு ஊழியத்தை பலமாக முன்னெடுக்கணும் கிராமங்கள் எல்லாம் போய் மக்களுக்கு நற்செய்தியை சொல்லணும் மக்கள் மனம் திரும்ப மனம் திரும்ப தேசம் லூயா ஒரு நாகா பழங்குடி ம இல்லை மனம் திரும்பின ஒரு சகோதரி இப்படி சொல்லுகிறார்கள் நாங்கெல்லாம் யாரு ஒரு காலத்தில் தலையை வெட்டி வைக்கக்கூடிய ஆட்கள் நாகாஸுக்கு அதான் ஸ்பெஷல் நாகாஸ் வந்து ஹெட் கட்டர்ஸ் நாகாஸ் வந்து ஹெட் கட்டர்ஸ்னு அவங்களுக்கு பேர் நாகா இன மக்களே அவங்க கொலை செய்யறதுன்னா களத்தை வெட்டிடுவான் தலையை கொண்டு பப்ளிக்கில் வச்சிருவான் அப்படிதான் பழி வாங்குவான் அந்த மாதிரி மக்களையாக்கும் இப்போ இன்னொரு கூட்டம் வந்து என்ன செய்யறது இப்படியெல்லாம் துன்புறுத்துறாங்க அவங்க ஒரு பெண்மணி சொல்லுகிறாள் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இதையெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறோம் இல்லைன்னா அத்தனை பேருக்கு தலையண்ணைக்கு துண்டா வெட்டி ஜங்ஷன்ல வச்சிருப்போம் சொல்றான் அல்ல அப்போ அப்ப நற்செய்தி மிஷனரி பணி எவ்வளவு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது அல்ல தலையை வெட்டி தெருவுல வைக்கக்கூடிய அந்த ஜனத்துக்கு இன்றைக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை மிஷனரி பணி கொண்டு வந்திருக்கிறது ஆமேன் இதை அரசாங்கம் செய்ய முடியுமா ராணுவமும் காவல்துறை மிஷினரி ஊழியம் இந்த தேசத்திற்கு மிக மிக அதிகமாய் தேவை அல்ல எனவே இன்றைக்கு இந்த உலகத்திலேயே நரகத்தை அனுபவிக்கின்ற ஒரு பெருங்கூட்டம் ஜனம் அவ்வளவு வேதனைகள் அவ்வளவு பாரங்கள் துக்கங்கள் இவைகளின் நடுவில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஊழியத்தை கொண்டு செல்லணும் அந்த பாரத்தோடு நாம ஜெபிக்கணும் மிஷினரிகள் அந்த பாரத்தோடு புறப்பட்டு போகணும் நானும் ஒரு மிஷினரி நம்பர்ல ஒரு நம்பரா சேர்ந்துக்கிறேன் என்பது அல்ல நான் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காய் போகிறேன் அந்த தரிசனம் உள்ளே பற்றி எறியணும் அல்ல லூயா பாதாளத்துக்கு போகிற மக்களை தடுத்து நிறுத்துகிற ஊழியம் மிஷினரி ஊழியம் இந்த உலகத்திலே பாதாள வாழ்க்கை போன்ற வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை பெற்று தரக்கூடிய ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஊழியம் மிஷனரி ஊழியம் அந்த தரிசனம் போகிறவர்களுக்கும் பின்னணியிலிருந்து செபிக்கிறவர்களுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா மூன்றாவதாக பரிசுத்தவான்களை மட்டும் பார்க்கும் நீ பாவிகளையும் பார் அல்லேலூயா பரிசுத்தவான்களோடு அதிகமாய் பழக விரும்புகிறோம் வேறுபட்டு பரிசுத்தமா இருக்கணும் அதை நம்ம கேட்கிறோம் அடிக்கடி அதே வேளையிலே பாவிகளுக்கு யார் இயேசுவின் அன்பை கொடுப்பார்கள் பாவிகளை பற்றி யார் கரிசனை கொள்வார்கள் எனவே கட்டாயம் பாவிகளும் பாதிக்கப்பட்டவர்களுமான கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் நிறைந்திருக்கிறது அவர்களையும் பார்க்கணும் வெறும் பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருப்பேன் எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் நான் பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருப்பேன் அப்படி சொல்றது ஒரு சைடு தான் மறு சைடு என் நேரத்துல கொஞ்சம் எடுத்து ஆத்துமாக்களை தேடி போய் இயேசுவை பற்றி சொல்லுவேன் இந்த மிஷினரி ஊழியர்களுக்காக ஜோம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறது தான் மறுபக்கம் இந்த ரெண்டு பக்கமும் சேர்ந்தா தான் நீங்க திருப்பி போட்ட அப்போ நீங்க பயனுள்ள அப்போ அல்ல லூயா அப்ப இந்த விஷயத்தையும் கவனம் செலுத்துங்கள் ஏசு கிறிஸ்து மார்க்கு ரெண்டு பதினாறு பதினேழுல சொல்லப்பட்டிருக்கிறது அவரை குறித்து ஒரு குற்றம் சாட்டினாங்க இவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறார் பாவிகளோடு ஆயக்காரரோடு போய் விருந்து சாப்பிடுறாருன்னு இயேசு கொடுத்த பதில் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் அப்ப இயேசு ஏசுகிர ஒரு பக்கம் அவர் பனிரெண்டு சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் என்னோடு எப்போது இருக்கணும் என்று சொல்லி அவர்களை கூடவே வச்சு அதுக்கப்புறம் ஒரு எழுபது சீசர்கள் அப்புறம் அவரை பின்பற்றுற ஒரு கூட்டம் மக்கள் எல்லாரோட இருந்து பிரசங்கம் பண்ணி அடிக்கடி உவமைகள் சம்பவங்கள் எல்லாம் சொல்லி உபதேசம் பண்ணி அவங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருந்தார் இது அவருடைய ஒரு பக்கம் அதே வேளையில் மறுபக்கம் இயேசு பல பாவிகளான மனிதர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர் தேடி சென்று அவர்களுக்கும் ஊழியத்தை செய்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி சென்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீ அவள் ஒழுங்கற்ற வாழ்க்கை செய்தவள் அவளை போய் தேடி சென்றார் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி கைவிடப்பட்ட மக்களை அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்காக ஒரு கடல் கடந்த யாத்திரை போய் அந்த ஒரு மனுஷனை குணமாக்கிட்டு திரும்ப வந்தார் அல்லா இது இயேசுடைய மறுபக்கம் அப்போ அவர் சீசரோடையே வாழ்ந்துட்டு போயிருந்திருக்கலாம் சீசர்களை மட்டும் உருவாக்கிட்டு போயிருக்கலாம் அது ஒரு பக்கம் மறுபக்கம் பாவிகளை சந்தித்தார் பாதிக்கப்பட்ட அந்த பிசாஸ் பிடித்த மனிதனை சந்தித்தார் இப்படியெல்லாம் அவர் சந்தித்து அவருடைய ஊழியத்தை செய்தார் ஆகவே பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம் ஒரு பக்கம் பாவிகளை தேடி செல்லுகிற கிரியை மறுபக்கம் இந்த ரெண்டும் சேரும்பொழுதுதான் நாம் திருப்பி போட்ட அப்பம் லூயா நாம் பயன்படும் அப்பம் லூயா அன்னை தெரேசா கல்கட்டா பகுதியில் வந்தார்கள் அந்த அம்மா யாரும் தேடிச் செல்லாத கைவிடப்பட்டவர்களை தேடி தேடி சென்றார்கள் கைவிடப்பட்ட அனாதை பிள்ளைகள் வயதான முதியவர்கள் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கவனிப்பார் இல்லாம கிடக்கிறவங்க எல்லாரையும் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்து கவனித்தார்கள் அல்ல நம்முடைய பக்கத்திலே ஊர்லே எமி கார்மிகேல் அம்மையா அவர்கள் இளம்பெண்களுக்கு அந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளை பார்த்து வேதனைப்பட்டு அந்த பிரச்சனைகள் இருந்து அந்த பெண்களை தைரியமாய் விடுதலை செய்து கொண்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்திலே வைத்து பராமரித்தார்கள் அனாதை பிள்ளைகளையும் அவர்கள் பராமரித்தார்கள் கிரகாம் ஸ்டெயின்ஸ் குஷ்டரோகிகளை தேடிச் தேடி செல்லுகிற ஒரு ஊழியத்தை மிஷனரி ஊழியத்தை செய்வதற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து அவர் இந்த இந்தியா தேசத்தில் ஒரிசா மாநிலத்துக்கு வந்தார் அவரை எரித்து போட்டார்கள் என்ற செய்தி நமக்கு தெரியும் நோவா என்று ஒரு ஊழியக்கார ஐயாவை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் இன்னைக்கும் அவர் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அவருடைய ஊழியம் சிறைச்சாலை கைதிகளுக்கான ஸ்பெஷலான ஊழியம் அல்ல பாருங்கள் அப்போ சபை ஊழியம் மட்டுமல்ல அந்த சபை ஊழியத்துக்குள்ளே இருந்து இப்படி பாதிக்கப்பட்டவர்களை தேடிச் செல்லுகிற ஊழியம் நடக்கணும் பாவிகளை பல்வேறு நிலைகளில் பாவத்தில் கட்டுண்டவர்களை தேடி செல்லக்கூடிய கூடிய ஊழியங்கள் நடக்க வேண்டும் நான் சொன்ன ஜான் போன்றவர்கள் எல்லாம் நரமாம்ச பட்சணிகளை தேடி தீவுகளுக்கு கடந்து சென்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு தேட்டம் தேவ மக்களுக்கு உண்டாகணும் ஒருவேளை நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்றால் என்னை அப்படிப்பட்ட தேசத்துக்கு அனுப்புங்கள் அப்படிப்பட்ட வட இந்திய மாநிலத்துக்கு அனுப்புங்கள் என்றுதான் மிஷினரிகள் வர வேண்டும் மட்டுமல்ல நீங்கள் ஒருவேளை போகும்படி அழைக்கப்படாவிட்டாலும் இந்த தரிசனத்தை இந்த பாரத்தை நீங்களும் பெற்றவர்களாக உங்கள் செபத்தில் ஊக்கமாய் நிற்கும் பொழுது அங்கே இன்னும் பெரிய காரியங்கள் நடக்கும் அல்லேலூயா கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் உன்னை மட்டும் பார்க்கும் நீ பிறனையும் பார் உன்னை மட்டும் பார்க்கும் நீ உனக்கு அடுத்தவனையும் பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆண்டவரை பற்றி பிலிப்பியர் ரெண்டு நான்கு ஐந்துல சொல்லிருக்கேன் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவான் கிறிஸ்து கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அல்லேலூயா நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் அது ஒரு பக்கம் நான் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன் அது மறுபக்கம் ஆமே இப்படிப்பட்ட திருப்பி போட்ட அப்பத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும் ஆபரகாமுக்கு வாக்குத்தம் கொடுக்கும்போது அப்படிதான் சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் அதை முடிக்கும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு சொன்னார் முதல்ல உள்ளது ஆபரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் கடைசியில சொன்னது ஆபரகாம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் செயல்படுவது அல்ல லூயா இதுதான் திருப்பி போட்ட அப்பம் திருப்பி போடாத அப்பம் நான் ஆசீர்வதிக்கப்படும் நான் ஆசீர்வதிக்கப்படும் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் 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 எனக்காக கிறிஸ்து 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 எல்லாம் சுயநலம் அவன் அவன் தனக்கானவைகளை நோக்குகிறான் அது திருப்பி போடாத அப்பம் ஆனால் எனக்கானவை மட்டுமல்ல எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு நான் பிறனுக்கானவைகளையும் நோக்குவேன் அல்ல லூயா அதுதான் அந்த திருப்பி போட்ட பயன்படுகின்ற ஒரு அப்பமாக இருக்கிறது சுயநல சிந்தைகள் மாறட்டும் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு பெருகட்டும் நம்ம சும்மா பிஞ்ச அப்பமா இருக்க கூடாது கத்துடைய கையிலே உடைபடுகிற அப்பமா இருக்கணும் அல்ல லூயா அதை சொல்லி நான் செய்தியை நிறுத்துகிறேன் பாருங்க ஆண்டவர் இயேசு கையில ஒரு ஐந்து அப்பங்களை ரெண்டு மீன்களை ஒரு பையன் கொடுத்தான் அப்போ அந்த ஐந்து அப்பங்களை இயேசு கையில எடுத்து என்ன பண்ணாரு அவரு பிரசவம் பண்ணாரா நான் பிரசவம் பண்ண அவர் மைக் எடுத்து வைக்க வந்தார் எல்லாரும் அங்க பாக்குறீர் இங்க கவனிங்க முக்கியமான பாயிண்ட் பாருங்கள் ஐந்து அப்பங்களை யார் கொடுத்தா சிறு பையன் இயேசு கையில கொடுத்தான் இயேசு அதை எடுத்து அது நல்ல பக்குவப்பட்ட இந்த அப்பங்கள் நல்லா ரெண்டு பக்கம் மாத்தி போட்டு சுட்டு நல்லா அங்க தாயார் அவனுக்கு கொடுத்து விட்டுருக்கிறார்கள் அதை இயேசு உடைத்தார் உடைத்து ஆசீர்வதித்து உடைத்து கொடுக்கும்போது அநேகருக்கு அந்த அப்பம் பிரயோஜனப்பட்டது அல்ல இதே விஷயத்துல ஒரு திருப்பி போடாத ஒரு அப்பத்தை பிச்சு பிச்சு துண்டு துண்டா சுரண்டி எடுத்து கொண்டு இயேசு கையில் கொடுக்க முடியுமா அதை பயன்படுத்த முடியுமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால நம்ம ஒன் சைடு மட்டும் எந்த அப்பமா இருந்தோம்னா திருப்பி போடாத அப்பமா இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனா திருப்பி போடப்பட்ட அப்பமா இருந்தா ஆண்டவர் நம்மளை கையில் எடுத்து அவர் பிற்பா அல்ல லூயா பிக்கிறது உடைக்கிறது என்னத்துக்கு அநேகருக்கு பிரயோஜனப்படுறதுக்கு அல்ல லூயா அப்போ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் எனக்காக மட்டும் வாழ்ந்து ஒரு தட்டு முட்டு ஒரு ஐயோ நான் அந்த சகதியில் விழுந்துடக்கூடாது எதுவும் தட்டு முட்டு வந்துட கூடாது யாரும் என்னை பற்றி ஒரு வார்த்தை வித்தியாசமாக பேசிட கூடாது அப்படின்னா நீங்கள் யூஸ் ஆகவே மாட்டிய நீங்கள் உடைக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் அப்போ பாருங்கள் நாலு பேர் எதா பேசுவான் தேவையில்லாதான் சொல்லுவான் அவனை தேடி அன்பினால் இயேசுவனை நேசிக்கிறான்னு சொன்னால் அவன் கேட்கறது எவன் படம் தந்து உன்னை அனுப்புனா எப்படி இருக்கு கேள்வி அவனை நேசித்து நம்ம போயிருக்கோம் ஆ ஒன்றில் வேணும்னு சொல்லி எல்லாம் போங்கய்யான்னு சொல்லு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லு என் உனையே பணம் தந்தான் இன்னும் நம்ம ஒரு மாதிரி இந்த கூலிக்கு என்ன போன மாதிரி ஆ பைசாவுக்கு வேண்டி போன மாதிரி மோசம் மோசமாக சில வேலை பேசுகிறாங்க இதெல்லாம் அதான் உடைக்கப்படுகிற அர்த்தம் அல்லைய லூய்யா சில வேளை அடிக்கிறான் துன்புறுத்துகிறான் எல்லாமே பண்றான் அதுக்கும் ஆயத்தம் அல்லைய இப்படி உடைவட்ட அப்பமா இருக்கிறவர்கள் தான் இயேசுக்காக நல்லா பயன்பட முடியும் அல்ல லூயா நம்முடைய மிஷினரிகளுக்கெல்லாம் அந்த ஸ்பிரிட் தான் கொடுத்திருக்கிறார் நான் ஒரு நல்ல பக்குவப்பட்ட அப்பம் அதே வழியில் நான் வட இந்தியாவுக்கு வந்தது இயேசு கை நால பிட்டு பயன்படுத்தப்படுவதற்கு அமேன் இது வட இந்தியா மட்டும் இல்ல எல்லா ஊழியக்காரர்களுக்கும் உள்ளதுதான் எந்த விசுவாசி ஊழியத்துல பங்கெடுக்கிறீங்களோ எல்லாருக்கும் உள்ளது தான் நம்ம நல்ல பக்குவப்பட்ட அப்பமா இருக்கிறது மட்டும் இல்ல இயேசு கையில நம்மளை கொடுத்து அவர் கொஞ்சம் உடைக்கட்டு உடைக்காம முழு அப்பமா தூக்கி கொடுக்க மாட்டார் ஆசீர்வதிச்சுட்டு என்ன பண்ணுவாரு உடைச்சு உடைச்சு தான் போடுவாரு அது பெருகிட்டே இருக்கும் அல்லா ஸோ இந்த ஒரு அனுபவத்தில் தன்னலமற்றவர்களாய் சுயநலத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் தன்மையாகிய பிறர் நலத்தை கருதுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வருவோம் அப்பதான் நான் திருப்பி போடப்பட்ட அப்பமாய் அநேகருக்கு பயன்படுவோம் அல்ல லூயா எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவம் நமது வாழ்வில் உண்டாகட்டும் எல்லாரும் ரெண்டு மூன்று நிமிடங்கள் செபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம் எப்பாடா செய்தி முடிச்சு நம்ம எழும்பி போகலாம் அப்படின்னு நினைக்காம இப்போ அந்த கேட்ட செய்தியை வச்சு கொஞ்சம் ஆண்டவரிடத்துல பேசிவிட்டு நம்ம எழும்பி சொல்லுவோம் எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆமா வாயை சும்மா வச்சிருக்கிறதுக்கு வாயை திறந்து என்ன செய்யலாம் ஸ்தோத்திரங்கள் செய்யலாம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தலாம் நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணி உள்ளத்தில் இருக்கிறதையும் கர்த்தரோடு பேசுவீர்களாக அது ரொம்ப முக்கியம் ஸ்தோத்திரத்தோடு கூட உள்ளத்தில் இருப்பதை கர்த்தரிடத்தில் பேசுவீர்களாக பேசுவீர்களாக ஆண்டவரே நான் பரலூர் ராஜ்யம் வரணும் ஆனால் வர்றதுக்கு முன்னாடி இந்த நரகத்துக்கு போகக்கூடிய பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்கள் விடுதலை ஆவதற்கு நான் காரணமாய் மாறணும் நல்லா ஜோம் பண்ணுங்க அண்டை அப்பா பரலோக தரிசனம் என்ன விட்டு ஒருபோதும் மாறக்கூடாது நான் இங்கே கண்ண மூடுனா பரதீசில் இருக்கணும் அதே நேரத்தில் எத்தனையோ மக்கள் இந்த பாதாளத்துக்கு போகிறார்களே அவளை தடுத்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்தணும் அந்த மிஷினரி பணியில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் அல்லது இதுவரை பங்கு பெறலைன்னா இன்று பங்கு பெற போகிறேன் ஒத்தீர்மானம் எடுக்கலாம் நானும் இந்த செபத்தில் இணைய போகிறேன் என் ஜபமும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அநேக ஆத்துமாக்கள் பாதாளத்து போறவங்களை தடுத்து நிறுத்த காப்பாற்ற என் ஜபமும் பிரயோஜனப்படும் ஹாலில் லூயா நான் பரலோகத்தால் பரவசம் அடையும் பொழுதே இந்த உலகத்தின் வேதனையையும் உணர வேண்டும் மக்கள் படுகிற வேதனைகளை நான் உணரணும் இன்னைக்கு எங்கள் தேசமே ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது இந்த தேசத்துக்காக திறப்பில் நிக்கணும் இந்த தேசத்தில் நடைபெறுகிற மிஷினரி ஊழியங்களின் ஜெயத்துக்காக நான் முழங்காலில் நின்று போராடணும் நான் கை திறந்து கொடுக்கணும் அழைக்கப்பட்ட நீங்கள் புறப்பட்டு போகணும் ஹலி லூயா இந்த தேசம் தேவை நிறைந்ததா இருக்கிறது அநேக மக்கதோனியர்கள் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜான் பேட்டன் சொன்ன மாதிரி அநேக நம்முடைய மனசாட்சியை வந்து தட்டி கொண்டு நிற்கிறாங்க எனக்கு உதவி செய்ங்க எனக்கு உதவி செய்ங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று பலர் வந்து நம்முடைய மனசாட்சியை தட்டுவார்களாக ஹாலி லூயா ஆமேன் க்ளோரி பிரைஸ் த லாட் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பரலோக தரிசனம் மட்டுமல்ல ஆமேன் இந்த பூலோகத்தை நினைக்கணும் நான் சபை பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் விசுவாசிகள் என்று மட்டும் இருந்தா போதாது கொஞ்ச நேரம் பாவிகளை தேடி போகணும் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி போகணும் அவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வரணும் கொண்டு வரணும் ஹலு லூயா ஜோம் பண்ணுங்க ஆமேன் வாய் திறந்து இந்த வார்த்தைகளை உண்மையாய் சொல்லி ஒரு பாரத்தை தாங்கப்பா ஒரு உணர்வை எனக்குள்ள தாங்கப்பா ஆமீன் ஹலு லூயா பிரைஸ் தொலாட் ப்ரேஸ் என் சுயநலம் உடைக்கப்பட்டு பிறர் நலம் கருதுகிற ஒரு தன்மை எனக்கு வரட்டும் நான் கிறிஸ்துவின் கையில் உடைக்கப்படுகிற அப்பமாக ஆமீன் என்னை நான் கையளிக்கிறேன் உடைக்கப்படுகிற அப்பமாக என்னை நான் கையளிக்கிறேன் ஆமேன் என்ன இயேசு இந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் நான் இயேசுவின் கையிலே ஒரு உடைபட்ட அப்பமாய் மாத்திகளை நான் விரும்புகிறேன் உடைபட்ட அப்ப வாருண்டு இந்த பூவீனிலே இந்த பூவீனிலே கரைந்திடும் உப்பாக நிற்பாருண்டு இந்த பூவீனிலே இந்த மறைந்து நிற்பார் இவர் நாளெல்லாம் இயேசுக்காய் மறைந்து நிற்பார் வெறும் கூப்பிடும் சத்தமாய் பயன்படுவார் யாருக்காய் யாரு நீ இந்த நீகம் தனியிலே வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் கை வாழ்கீராய் நீ வாழ்கிறாய் நீ இந்த வையகம் தனிலே நீ வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் கை வாழ்கிறாய் நீ நீடைபட்ட அப்பா வாருண்டு இந்த பூவீனிலே இந்த பூவீனிலே கரைந்திடும் உப்பாக நிற்பார் இந்த ாய் மறைந்து நிற்பார் இவர் மறைந்து நிற்பார் வெறும் கூப்பிடும் சத்தமாய் செயல்படுவார் யாரு வாழ்கின்றாய் நீ இந்த வையகம் தண்ணீலு வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் வாழ்கின்றாய் நீ ஆமேன் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆமேன் கேட்ட வார்த்தை உள்ளே கிரிய செய்யும்படியாக ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா க்ளோரி 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 பிரைஸ் த லாட் பிரைஸ் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இன்றைக்கு நாங்கள் திருப்பி போடப்பட்ட அப்பமாக இருக்க வேண்டும் நாங்கள் ரெண்டு பகுதிகளிலும் அந்த தரிசனம் பெற்றவர்களாய் கிரியை செய்கிறவர்களாய் அர்ப்பணிப்புள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோம் அதே போல இங்கே கூடி வந்திருக்கிறவளும் தூரத்திலிருந்து கேட்கிறவளுமான ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த நல்ல ஒரு கிரியை செய்து நாங்கள் பக்குவப்பட்ட திருப்பி போடப்பட்ட நல்ல அப்பங்களாக அது மட்டும் இல்ல கர்த்தருடைய கையிலே அர்ப்பணிக்கப்பட்ட உடைப்பட்டு பயன்படுகிற அப்பங்களாக செயல்பட உதவி செய்வீராக உமது வல்லமை உள்ள நல்ல கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அன்று உரை நீர் யார் யாரை மிஷினரிகளாய் புறப்பட தெரிந்து கொண்டீரோ அவர்களோடு தெளிவாய் இடைபடுவீராக இன்னும் செபிக்கிறதுக்கு யாருடைய உள்ளத்தில் பாரத்தை கொடுத்தீரோ அவர்களை எழுப்பி செபிக்க வைப்பீராக அப்பா இன்னும் இந்த மிஷினரி ஊழியத்திற்காக கொடுக்க யார் யார் உள்ளங்களை இருக்கிறீரோ அவர்களுக்கு அந்த திராணியும் கிருபையும் வாய்க்க செய்வீராக இந்த ஊழியத்தில் முன்னிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம் மேடையில் அமர்ந்து இதில் பங்கு பெற்ற அன்பு போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் முன்னின்று நடத்தினவர்களுக்காய் ஸ்தோத்திரம் மிஷினரிகளுக்காக ஸ்தோத்திரம் எல்லாரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அன்பின் விருந்தையும் ஆசீர்வாதமாக்கும் சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி ஆபோ செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அறைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த மிஷினரி ஊழியத்தில் பங்களிக்கிற ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக ஆமேன் அலீலு அலேலுயா